என்கூட மிஸ்டர் சித்திக் ஐஎஸ் இருக்காங்க, மற்றும் எங்களுடைய ஜோனல் எங்களுடைய டிப்டி கமிஷனர்ஸ் எல்பி ஜான் டிசி ஹெல்த், மிஸ்டர் குமாவத் டிசி எஜுகேஷன், மிஸ்டர் ஸ்ரீதர் அண்ட் மிஸ்டர் மேக்நாத் டிசிஸ் இருக்காங்க. இது ஸோ இப்போ இந்த இன்னைக்கு அது திட்டம் வந்து ஆம்புலன்ஸஸ் வந்து மேம்படுத்த திட்டம் வந்து சிறப்பான திட்டம் சென்னை மாநகராட்சி சார்பாக தொடங்கப்பட்டது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 250 கார் பயன்படுத்தக்கூடிய ஆம்புலன்ஸஸ் வந்து தொடங்குதாக மாநகராட்சி சார்பாக திட்டம் போடப்பட்டது. இன்றைக்கி 50 ஆம்புலன்ஸஸ் நாங்கள் செயல்முறையில் கொண்டு வர போகிறோம். மாண்பு அமைச்சர் அவர்கள் அதுதான் ஃப்ளாக் ஆஃப் பண்ணாங்க. அதுக்கு காரணம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஆக்சிஜன் தேவைப்படாதே, ஆனால் உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் ஆர் கோவிட் கேர் சென்டர் அல்லது ஸ்க்ரீனிங் சென்டர் போக வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த டைம் வந்து மாநகராட்சி அதிகாரிகள் 108 ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் அங்கே வர சொல்லி பிறகு அந்த 108 ஆம்புலன்ஸ் மணி கணக்கில் அந்த பேஷண்ட் ஹூ மே நாட் பி சீரியஸ் ஆக்சிஜன் தேவைப்படாமல் இருக்கக்கூடிய பேஷண்ட்காக கூட அந்த 108 ஆம்புலன்ஸ் அங்கே லாக் ஆகுது. அதையெல்லாம் 108 ஆம்புலன்ஸ் இந்த நேரத்தில் ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கும்போது ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய பேஷண்ட்காக தான் ஃப்ரீயாக பண்ண வேண்டும். ஆக்சிஜன் தேவையின்றி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்காக இதே மாதிரி கார்லேருந்து ஒரு நல்ல பார்ட்டிஷன் திக் பிளாஸ்டிக் ஷீட் டிரைவர் மற்றும் பேசஞ்சர் சீட்டில் போட்டுட்டு அது டிரைவர் வந்து இன்சுலேட் பண்ணி அது கூட டிரைவர் ஷுட் ஹேவ் பீன் வேக்சினேட்டட் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு மாநகராட்சி சார்பாக இது வந்து ஒவ்வொரு ஜோன்காக எங்களுடைய நோக்கம் வந்து ஒவ்வொரு ஜோனுக்கு 15 வண்டிகள் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வி ஆர் கிவிங் 50 வெஹிக்கல், தென் வி ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ். இந்த வண்டிகள் வந்து அந்தந்த ஜோனோட ஜோனல் ஆஃபீஸர் கையில் ஒப்படைச்சிட்டு அந்த ஜோனல் ஆஃபீஸர் காலையில் வந்து ரிசல்ட்டில் பாசிட்டிவ் யார் யார் அப்படி வரும்போது ஸ்டாஃபை அங்கே கொண்டு போய் ட்ரையேஜ் பண்ணி கூட அவங்களும் அந்த யார் யார் பேஷண்ட் உடனே கோவிட் சென்டருக்கு கூட்டிட்டு வர தேவை இருந்தால் அவங்களுக்காக இந்த வண்டிகள் பயன்படுத்தப்படும். அதே நேரத்தில் எந்தெந்த பேஷண்ட்க்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அல்லது ஸ்க்ரீனிங் சென்டர் போகணும், எக்ஸ்ரேக்காக ஸ்க்ரீனிங் சென்டர் போகணும், அது கூட 108 யூஸ் பண்ணாமல் அதே நேரத்தில் வீட்டோடைய கார் வேறு ரிலேட்டிவோடைய டூ வீலர் போயிட்டு அவங்கள இந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் எடுக்காமல் இந்த வண்டி பயன்படுத்த நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம். படிப்படியாக இந்த திட்டத்தில் என்னென்ன ப்ளஸஸ் அண்ட் மைனஸ் பார்த்துட்டு இந்த திட்டத்தில் சூட்டபிளான மாற்றங்கள் கண்டிப்பாக கொண்டு வரப்படும். சார், இப்போ வந்து ஜோனில் வந்து ஒரு நம்ம சென்னை கார்ப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ஜோன் அதிகமாக இருக்குது. இப்போ அங்கே வந்து கூடுதலான வெஹிக்கல்ஸ் இருக்குமா? ஆக்சுவலாக வந்து ஒரு சில ஜோன்ஸோட எண்ணிக்கை பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதையெல்லாம் எங்களுடைய டிப்டி கமிஷனர் ஹெல்த் மற்றும் சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்டு ஒரே நம்பர் எல்லாருக்கும் பிரிக்காமல் ஒரு கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே கொடுக்க மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பேஷண்ட்டை வந்து இப்போ டைரெக்டாக அந்த ஆம்புலன்ஸ் கால் பண்ண முடியாது அப்படி தானே? As of now, வந்து இந்த ஆம்புலன்ஸஸ் வந்து கார்பரேஷனுடைய ஜோனல் ஆஃபீஸர் கண்ட்ரோலில் ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு ஜோனுக்கும் எல்லாம் வந்து தனித்தனி நம்பர் இருக்குது, ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஃபோன் பண்ணால் போதும். இந்த ஹெல்ப்லைன் நம்பரை நம்ம பாப்புலரைஸ் பண்ணிட்டு வரோம் எல்லாருக்குமே. ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணணும்னா அங்கேருந்து உடனே இந்த வண்டி அனுப்புறதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வச்சு 108 வந்து பேர்டன் பண்ண வேண்டான்னு பண்ணுறதுக்காக அதில் லிங்க் பண்ணலை, அதுக்காக தான் பண்ணிச்சிருக்கேன். அந்த ஹெல்ப்லைன் நம்பருங்கிறது ஒவ்வொரு ஜோன் காமனாக இல்லை எப்படி சொல்கிறது? ஒவ்வொரு ஜோனுக்கு தனித்தனி நம்பர் இருக்குது. அந்த பேம்ப்ளெட்டில் கூட கூட நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா எல்லா இந்த ஜோனில் ஜோனல் ஹெல்ப்லைனை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ளையர்ஸ் ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரோம். அங்கே எங்கே போஸ்டர் மாதிரி ஒட்டுறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. ஸோ இனிமேல் வந்து அந்த ஜோனல் நம்பர் ஜோன் ஃபோன் நம்பர் பண்ணாவே உங்களுக்கு வந்து உடனே இந்த ஆம்புலன்ஸை அனுப்புறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த யாராவது பாசிட்டிவ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கணுங்களேன், பாசிட்டிவ் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு முழிக்கிறாங்க நிறைய பேர், என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த இதுக்கும் இந்த ஜோனல் நம்பருக்கு ஃபோன் பண்ணனா அங்கேருந்து மெடிக்கல் டாக்டர்ஸ் உடனே வந்து அவங்கள ஃபோன் பண்ணி அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணும், என்ன செய்யணும். இப்போ சார் சொன்ன மாதிரி சார் மெடிக்கல் கிட்டு நம்ம கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதுக்கு தனியாக மெடிக்கல் கிட் கொடுக்கறது, ஸ்க்ரீனிங் சென்டர் கூட்டிகிட்டு போகிறது, இது எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு நம்பர் அந்த ஜோனில் இருக்கிற அந்த ஒரு நம்பர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் ஃபோன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், பயன்பட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு நீங்கள் இங்கே ஒரு கண்ட்ரோல் நம்பர் இருக்கும், அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாரும் அதுவும் பண்ணலாம், அப்படி எல்லாம் இல்லை, அதுவும் பண்ணலாம். அது வந்து இது இன்க்ளூட் பண்ணலாம்ங்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து சப்போஸ் வந்து இங்கேருந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குல்ல, அது சப்போஸ் எந்த ஜோன்லேருந்து கூப்பிட்டாலும் அங்கேருந்து டைவெர்ட் பண்ணலாம். அது
சூப்பர்விஷனா இருக்கும். அதுவும் பிரச்சனை இல்ல. டெரி டெரி ஒரு மண்டலத்துக்கு வந்து ஒரு வண்டி போதுமானதா? இல்ல 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 ஒரு ஒரு மண்டலத்துக்கு வந்து டோட்டல் 15 வெஹிக்கிள் 15 வண்டி நாங்க கொடுக்க போறோம். அவர் சார் சார் சொல் சித்திக் சார் சொல்ல மாதிரி அந்தந்த ஜோன்ல முதலே ஜோனல் ஆஃபீஸரோட அவங்களுக்கு நிறைய 108 பேஷண்ட்ஸ்க்கா தேவைப்படுது. கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபுல் யூட்டிலைசேஷன் தால் அப்படியே வச்சிருவோம். சில வார்டில் ரொம்ப பயன்பாட்டுக்கு வரலனா ஒருவேளை 108 கூட டை அப் பண்ணலாம். இன்னைக்கு 108 கூட மீட்டிங் போட்டிருக்கோம். அண்ட் தட் பட் வி வில் கீப் தேட் இன் த கம்மிங் டேஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்து அது பிடிவும் முடிவு எடுத்துருவோம். ரெண்டாவது இது சித்திக் சார் வந்து சொல்கிறது ஒரு பாயிண்ட் ஒரு முக்கியம் நான் மறுபடியும் சொல்லி வைக்கிறேன். இந்த மெடிசன் இன்றைக்கி ஒரு 30,000 மெடிசன் கிட்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காலையில் கூட நான் சில பத்திரிகையாளர்களுக்கு சொன்னேன். இப்போ வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி என்ன, தொற்று குறைப்பதற்கு புது ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒரு நோயாளி டெஸ்டிங் ஸ்டேஜில் வரும்போது அவர் வந்து அவருக்கு நோய் அவருக்கு சிம்டம்ஸ் இருக்கும்போது அவர் ஜுரம் தொண்டு வலி அல்லது லாஸ் ஆஃப் டேஸ்ட் ஸ்மெல் அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருந்தால் உடனடியாக மெடிக்கல் கிட் அங்கே கையிலே வந்து அவர் கையிலே கொடுத்துருவோம். அந்த பேஷண்ட்டுக்கு கோவிட் பாசிட்டிவாக வந்து வெயிட் ரெண்டு நாள் வெயிட் பண்ணாமல் அது முதல்ல வந்து கொடுத்துருவோம். இன்றைக்கி 30,000 கிட்ஸ் வந்து ஜோன் வாரியாக நாங்கள் பிரித்து கொடுத்துருக்கோம். படிப்படியாக அது இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வி ஆர் ட்ரைங் டு என்ஷோர் தட் முதல்ல பேஷண்ட் ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் அவர் மெடிசன் சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டால் அவருடைய கண்டிஷன் வந்து வர்சன் ஆகாது, சான்சஸ் வந்து குறையும் என்பதை நான் சொல்கிறேன். அது ரெண்டு இந்த ஒரு முக்கியமான விவரம் என்னென்னா, இந்த புதிய மியூட்டேஷன் வைரஸ் இருக்குது இல்லையா, இந்த வைரஸ் வந்தது ஒரு இந்த அறிகுறி ஆரம்பிச்சிருக்கும்போது, அதாவது ஃபீவர், காய்ச்சல், த்ரோட் இன்ஃபெக்ஷன்னு, அதாவது தொண்டை வலி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரீதி இது டேஸ்ட் போகிற டேஸ்ட்டு அதாவது நாக்கில் நாக்கு மூக்கில் வந்து ஸ்மெல்லு வர்றது கேட்குறதுக்கு வராதது, இதெல்லாம் அறிகுறிகள் வந்ததுலேருந்து அஞ்சாவது நாளில் வந்து ஒன்று வந்து நல்ல குணமாக பிரச்சனை இல்லாமல் போயிடுது, அப்படி இல்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த அறிகுறி வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி அதுக்கு ரிசல்ட் வர வர வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னா அது வந்து சீரியஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இந்த அறிகுறி வந்ததுனால் இனி காய்ச்சல் தொண்டைவலி இந்த பிரச்சனை எது வந்தாலும் உடனடியாக நம்ம கார்பரேஷனில் இருந்த இந்த இந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஜோனல் ஹெல்ப்லைன் நம்பரோ இல்லாட்டா 104 மூலமாக கேட்டுட்டு இந்த நட ஹெல்ப் உடனடியாக இந்த காண்டாக்ட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் வந்து என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கார்பரேஷனில் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள FSW அதாவது ஃபீல்டு சர்வே ஃபீவர் சர்வே ஆஃபீஸர் ஒர்க்கர் அதாவது காய்ச்சலை கண்டறிய அலுவலர் அவர் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து உங்களை வந்து பார்க்குறது உங்களை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வருவாங்க. அவங்க மூலமாக இந்த மருந்துகளை வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அவங்க வந்து இந்த காய்ச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா உடனடியாக டாக்டரை தொடர்பு கொண்டு அவங்க மூலமாக மெடிக்கல் ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்கி அந்த மருந்துகளை அங்கே வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து கோவிடு தான் என்பதை நினச்சி அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறது தான் நல்லது நமக்கு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட வேண்டுகோள், மக்கள்கிட்ட என்ன வேண்டுகோள்னா, இந்த மாதிரி அறிகுறி இருந்ததுன்னா தயவுசெய்து அதை வந்து லேசாக எடுத்துக்க வேண்டாம். உடனடியாக இந்த ஹெல்ப்லைனை காண்டாக்ட் பண்ணி இந்த மருந்து பேக்கெட்டை நீங்கள் கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கிடுங்க. உங்களுக்கு வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட அது சொன்னால் கூட அது தயவுசெய்து மறைச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஜுரம் வந்திருக்கு, இது வந்திருக்கு, இவங்கள்ட்ட சொன்னால் ஏதாவது பய ஏதாவது யாரும் வந்து மறைக்காமல் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த மருந்து கிட்ட தருவாங்க. அந்த மருந்தை மருந்து மூலமாக பயன்பட்டுக் கொள்ளுங்க. இது ஒரு வேண்டுகோள். ஒவ்வொரு ஜோன் வாரியாக வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஜோனுக்கு ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் நியமிச்சிருக்கோம். ஸோ 15 ஐஎஸ் ஆஃபீஸர் அந்தந்த ஜோனில் இருக்காங்க. இப்போ தான் 4-5 நாங்கள் மீட்டிங் போட்டோம். அந்த ஜோன் கண்ட்ரோல் ரூமில் இப்போ டாக்டர்ஸ் இப்போ இருக்காங்க, பேஷண்ட்ஸ் எல்லாம் ஆலோசனை சொல்வதற்காக இருக்காங்க. ஆனால் இன்னும் இதை பலப்படுத்ததாக வந்து மாநகராட்சி சார்பாக முடிவு எடுக்கப்பட்டது. வி ஆல்சோ டிஸ்கஸ் வித் அவர் ஆனரபிள் மினிஸ்டர். அதனால் வந்து நேற்று ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட்டோட ரெக்கக்னைஸ் காலேஜஸ்லேருந்து யார் இருந்தால் தன்னுடைய பயோடேட்டா ஒரு வெப்சைட் இன்றைக்கி எல்லாம் மேஜர் பத்திரிகையில் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த பயோடேட்டா வந்து தன்னுடைய மெயில் ஐடி வந்து GCC டெலி டாக்டர்
2021@gmail.com இந்த வெப்சைட்டில் தன்னுடைய பயோடேட்டா அனுப்புனாக்கா அவங்களுக்கு வந்து மெயிலில் அனுப்புனாக்கா இந்த மெயில் அடிப்படையில் அவங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி ஒவ்வொரு ஜோன்லேயே இந்த டாக்டர்ஸ் அங்கே உட்கார் வச்சுட்டு ஹோம் குவாரண்டைன் வீட்டில் தனிமை இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு நாள்லேயே ஒரு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணிவிட்டு எப்படி இருக்க கண்டிஷன், ஜுரம் எப்படி இருக்குது, பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்படி இருக்குது எல்லாம் அவங்கள செக் பண்ணி தேவைப்பட்டால் உடனே நம்ம டீம் அங்கேயே அனுப்பிட்டு அல்லது அவங்கள அலோசனை சொல்வதாக ஒரு முயற்சி எடுக்கப்படும். நாளைக்கு வந்து டாக்டர்ஸ் அந்த அவங்களுடைய பேஸ் இது பயோடேட்டா பேஸ் பண்ணி வி வில் ஸ்டார்ட் அப்பாயிண்டிங். ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் டு என்ஷோர் தட் என்டயர் சிஸ்டம். 300 பேர் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு 40,000 பர் மந்த்ஸ் கன்சாலிடேட்டட் சேலரி கொடுப்போம். எடுக்கலாம். இதுக்காக எடுத்துருவோம். நோ அது அவங்க பயோடேட்டா வந்தால் நாங்கள் வி வில் கன்சிடர் தேட் ஆல்சோ. என்ன ஒரு வி ஆர் ட்ரைங் டு என்ஷோர் தட் வி பிளான் ஃபார் த ஃபியூச்சர். காலையில் கூட ஒரு மீட்டிங் இதுவாக நடத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் பொறுத்தவரையிலே ஒரு தனி ஒரு டீம், நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸரோட டீம், தொழில்துறை பிரின்சிபல் செக்ரட்டரி முருகானந்தன் ஐஏஎஸ் அவருடைய தலைமையிலே, நந்தகுமார் ஐஏஎஸ் போன்ற நிறைய வந்து அனுபவம் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆக்சிஜன் வந்து எப்படி கூட்ட வேண்டும் அவங்க எல்லாம் ஃபாலோஅப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு தனிப்பட்ட தனி நபரால் இதெல்லாம் முயற்சிகள் எடுக்கல. ஒரு பெரிய டீம் வந்து ஆக்சிஜன் கூட்டுவதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஒன், நம்பர் டூ, ஹெல்த் பொறுத்தவரையிலே அது வார் ரூமில் வந்து டரேஸ் அகமது ஐஏஎஸ், டாக்டர் உமா ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகள் வந்து அவங்க வார் ரூமில் உட்கார்ந்து எல்லாம் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோடய உட்கார்ந்து அவங்களோட பெட்ஸ் எப்படி கூட்ட வேண்டும். சில ஈவன் தனியார் மெடிக்கல் காலேஜஸில் கூட இன்றைக்கி நாங்கள் வார் ரூமில் இருந்தோம். அங்கே ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து உடனடியாக கும்படி புண்டியில் இருக்க இண்டஸ்ட்ரியிலும் அவங்களுக்கு சிலிண்டர் கூட எமர்ஜென்சிலே நாங்கள் கூட தான் ஏற்பாடு பண்ணிடுறோம். த்ரூ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அந்த முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. ஹெல்த்